ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணம் என்ன? சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கையில் பகீர் தகவல். சசிகலா, விஜயபாஸ்கர், ராதாகிருஷ்ணன், ராமமோகன ராவை விசாரிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரை. அப்போலோ குழும தலைவர் பிரதாப் ரெட்டியிடம் விசாரணை நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரை. ஜெயலலிதா மரண தேதியிலும் சர்ச்சையை கிளப்பிய ஆறுமுகசாமி ஆணையம் டிசம்பர் 4 தேதியே இறந்ததாக அதிர்ச்சி தகவல். ஆறுமுகசாமி ஆணைய பரிந்துரை குறித்து கருத்து கூற விரும்பவில்லை என ஓபிஎஸ் பேட்டி. அறிக்கையை படித்துவிட்டு கருத்து சொல்வதாக இபிஎஸ் பதில். ஜெயலலிதா இறந்த தேதியில் எந்த குழப்பமும் இல்லை. சசிகலாவை சந்தித்த பின் டிடிவி தினகரன் பேட்டி. அதெல்லாம் ஒண்ணும் குழப்பம் இல்லை சார். சார், எல்லாருக்கும் தெரியும், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு டாக்டர் இருக்காங்க, அவங்க என்ன மறைக்க போறாங்க? 4 தேதி ஜெயலலிதா மரணம் இயற்கையானதுதான் என டிடிவி தினகரன் பேட்டி. குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் எதிர்கொள்வோம் என்றும் பதில். சட்ட ரீதியாக எல்லாம் வந்து எதிர்கொள்வாங்க. பாதிக்கப்பட்டவங்க இதுக்கு ரெமடி, எங்களை வந்து இது மாதிரி ஒரு பாதிப்பு வந்திருக்குன்னா எல்லாரும் எங்கள் சித்தி உட்பட எல்லாரும் அது சம்பந்தமாக சட்ட ரீதியாக. தமிழ்நாட்டை உலுக்கிய தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம், அப்போதைய ஆட்சியோர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரை. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் காவல்துறை வரம்பு மீறி செயல்பட்டது. அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அருணா ஜெகதீசன் ஆணையம். ரஜினிகாந்த் போன்ற பிரபலங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக கூறிய கருத்தை சுட்டிக்காட்டி ஆணையம் அறிவுறுத்தல். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம். ஹிந்திக்கு தாய்ப்பால், மற்ற மொழிகளுக்கு கள்ளிப்பாலா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். மொழிகளின் தினம் கொண்டாடுவது இல்லை. இந்தி மொழிக்கு தரப்படும் முக்கியத்துவம் என்பது மற்ற மொழிகளை புறக்கணிப்பதாக மட்டுமில்லை, அழிப்பதாகவும் அமைந்திருக்கிறது. இந்திக்கு தாய்ப்பாலும் இந்தியாவின் மற்ற மொழிகளுக்கு கள்ளிப்பாலும் போட்ட நினைப்பது இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது. இந்தி திணிப்பு தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம், அன்னை தமிழை மீறி இந்தி திணிப்பை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என பேச்சு. எதை எதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் வளர்த்துவிட்ட தமிழ் மொழியின் பெருமையை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தனது உயிர்கொலியாக என்றும் கட்டி காக்கும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பிரச்சனையை கிளப்பிய இபிஎஸ் தரப்பு. அமளியில் ஈடுபட்ட எம்எல்ஏக்கள் கூண்டோடு வெளியேற்றம். முடிவு சொல்றதுக்கு அப்புறமும் நீங்க பண்ணினாப்பம் கலகம் வந்திருக்கீங்க. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அதிமுக விவகாரத்தில் முடிவு. சட்டப்பேரவையில் சபாநாயகர் திட்டவட்டம். சட்டப்பேரவையில் ஜனநாயக படுகொலை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சென்னையில் நாளை உண்ணாவிரதம். இதுவரைக்கும் சட்டமன்றத்துடைய மரபு மாண்பு இந்த சட்டப்பேரவை சிதைஞ்சு போச்சு. இந்த நாடே அறியும். இங்க மட்டும் இல்லைங்க, இந்திய நாட்டில் கண்டு அனைத்து சபாநாயகரை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எவர் கொடுத்த தீர்ப்பு சரியா தவறா என்று நாடு முழுவதும். உத்தரகாண்டில் மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்து. கேதர்நாத் சென்ற 3 தமிழர்கள் உட்பட 7 பக்தர்கள் உயிரிழப்பு. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். உடல்களை தமிழ்நாடு கொண்டுவர நடவடிக்கை என உறுதி. தேவர் சிலைக்கான தங்க கவசத்தை வங்கியில் இருந்து எடுத்து செல்லும் உரிமை. அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு.
பவானி அருகே பூனாட்சி ஏரி நிரம்பி வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். வடிகால் பணிகளை முறையாக செய்யாத அதிகாரிகளை கண்டித்து மக்கள் சாலை மறியல். வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மூழ்கிய தரைப்பாலம், போக்குவரத்து மாற்றத்தால் நெரிசலில் சிக்கிய வாகனங்கள். திருச்சியில் விறுவிறுப்பாக நடைபெறும் தீபாவளி விற்பனை, புத்தாடைகள் பொருட்கள் வாங்க கடை வீதியில் குவிந்த பொதுமக்கள். மது விற்பனையில் ஈடுபட்ட 11 வயது சிறுவன் கிருஷ்ணகிரி அருகே நடந்த சம்பவத்தால் சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி. சென்னை மதுரையை தொடர்ந்து தஞ்சையிலும் பைக் ரேஸ், பொதுமக்களுக்கு இடையூறாக வீலிங் செய்த இளைஞர்கள். கேரள மாநிலம் திருச்சூரில் தறிக்கெட்டு ஓடிய கார் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி. T20 உலகக்கோப்பை தகுதிச் சுற்று ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் அணியை எளிதில் வென்றது இலங்கை. மற்றொரு ஆட்டத்தில் நபீபியாவை வீழ்த்தி நெதர்லாந்து அணி திரில் வெற்றி. பிசிசிஐ தலைவராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரோஜர் பின்னி தேர்வு, சௌரவ் கங்குலியின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து நியமனம். 2023 ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்க இந்திய அணி பாகிஸ்தான் செல்லாது, பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா திட்டவட்டம். தெலுங்கு படத்தில் நடிக்கிறார் நடிகர் விஜய், தெலுங்கிலும் மார்க்கெட்டை அதிகப்படுத்த திட்டம். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.